இன்றைய சந்நிதியில் சகஜ சமாதி, நாம் எதில் வந்து முழுக போகிறோம்னா, எதில் தோய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வஸ்து ஃபஸ்ட்டு இருக்கு. அது எப்படி இருக்கு? அறிவாகவே சுடர் விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. என்ன சொல்லுவாங்க? அவனன்றி அணுவும் அசையாது. ஸோ அதுன்ற அந்த பொருள் இருப்பாகவும் அறிவாகவும் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் பிரஜையோடு இருக்கோம் இல்லை, அது இருந்துக்கிட்டு இருக்கா மாதிரி இப்போவும் இருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அது அசைவிக்கணும்னு அசைவிக்கலை, அதனுடைய தன்மையில் வந்து எல்லாம் வந்து தோற்றம், இருப்பு, மறைவு. தனி தோற்றம், தனி இருப்பு, தனி மறைவு. ஒரு அணுவுக்கு கூட அணுவை உற்பத்தி செய்து இருக்க வைத்து மறையச் செய்வதும் அதுவே. ஸோ வெறும் அசைவு மட்டும் இல்லை, அசைவுன்ற வார்த்தை தான் அப்படி சொல்கிறாங்க அவங்க. என்ன சொல்கிறாங்க? அவனன்றி, அதுவன்றி, அதுவன்றி அணுவும் அசையாது. அணுன்றது அசைகின்ற பொருள் தான். அணுனுடைய கட்டமைப்பு தான் ஆகாசம். அந்த ஆகாசத்தில், ஆகாசம் பூரா இருக்கிற அந்த உற்பத்தியாகி இருந்து மறையப் போகின்ற அணுக்களாக இருப்பது அதுவே. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, முதலில் ஆன்ம பொருள் இருக்கும் இடம் வந்து ஆகாசம். உள்ளுக்குள்ள நம்ம இருக்கிற ஆகாசம் என்ன ஆகாசம்? எண்ணங்களாலேயும் ஒலிகளாலேயும் காட்சிகளாலேயும் கட்டப்பட்ட நினைவு ஆகாசம், மன ஆகாசம். அந்த மன ஆகாசம் பூரா எப்படி அணுக்களை தோன்ற வைத்து அவைகளாகவே இருந்து அவைகள் மறையும் பொழுது தான் மறையாமல், தான் உதிக்கவும் உதிக்காமல் அவைகள் மாத்திரம் மறைந்துருக்கு. திருப்பி எங்கே மறைய முடியும்? அதை விட்டு ஒரு சந்நிதி இல்லை. அதே போல் இந்த மன ஆகாசம் பூரா நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள் வந்து அணுவையும் அணுத்துகள்களையும் காட்டிலும் மிக 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 நுணுக்கமானது. உயிர்களையே படைத்து கொண்டிருக்கின்றது. உயிர்களாகவே ஆன்ம பொருள் வெளிப்படுவது மனத்தில் உள்ள வாசனைகள் மூலமாகவே. நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்கிட்ட, ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் நம்ம ஹார்ட்டை ஒப்படைச்சு, அவர்கிட்ட ஒப்படைச்சு, அப்படியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இல்லாட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணி எனக்கு திருப்பி உயிர் கொடுங்கோ அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த சகஜ சமாதின்றது ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்னுடைய சந்நிதி. அதுக்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் மனத்தை வந்து உங்களது இல்லை, உங்கள் எண்ணங்கள்லாம் கூட வந்து உங்களது இல்லை, உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா கிட்ட திருப்பி ஒப்படைக்கிறோம். சதா இருந்து நம்மளுடைய தூல ஹிருதயமாகவும் நம்மளுடைய எண்ணங்களாகவும் நம்மளுடைய உணர்ச்சிகளாகவும், உணர்ச்சிகளை வெறும அசைவிப்பது மாத்திரம் இல்லை, உணர்ச்சிகளாகவே இருப்பதும் அது. ஆனால் அது வந்து உணர்ச்சிகளாக இல்லை, உணர்ச்சிகள் தனியான ஒரு அகந்தை வயப்பட்டு தனி நான்பாவங்களாக புத்தியில் ஓயாமல் வந்து நம்மது வாழ்க்கையாக பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்குது. ஏன் பிரிஞ்சு நிற்குது? ஏன் அது பிரியணும்? ஏன் அது மறதி காட்படுது? இந்த கேள்விகளுக்கு வந்து பதில் கிடையாது. ஏன்னா நம்ம விசாரிக்கலை அப்படின்றது ஒன்று தான் பதில். அதில் நீங்கள் என்ன தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போனாலும் ஜஸ்ட்டு பெல் அடிக்கிறதுக்கு பேப்பர்ஸை வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்ஸை இன்னும் கொடுக்கல. அதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் கூட அந்த சாப்டர் பார்த்துருக்கீங்க. அந்த 10 கேள்விகளை நீங்கள் அங்கே பதில் கொடுக்கணும். அந்த 10 கேள்விகளுக்கு முதல் கேள்வி இதே கடைசியை நீங்கள் கடைசியாக புஸ்தகத்தில் பார்த்துட்டு உள்ளே நுழைஞ்சு உட்காந்துருக்கீங்க, பேப்பரை கொடுக்குறாங்க.
க்வெஸ்சன் அதே தான். நீங்கள் 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தேன், ஃபுல்லாக அந்த கண்டென்ட்டை இங்கே இறக்கணும், ஆனால் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. கரெக்டா? காணாமல் போயிட்டு தான் இல்லையா? மறந்து போயிட்டோமா இல்லையா? உள்ள நீங்கள் என்ன விழிப்பு நிலையில் எவ்வளோ டைட்டாக நெருக்கமாக ஞாபகப்படுத்தி உங்களுடைய சொத்தாகவே, உங்களுடைய பணமாகவே, உங்களுடைய திறமைகளாகவே, உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வளர்த்து வச்சுருந்தாலும் ஆழ்ந்த உறக்கம்ன்றது ஒன்று உங்களை கலைஞனாக இல்லாமல் கீழே தள்ளுது. புரியுதா? ஒரு பெரிய மேதாவியாக இல்லாமல் கீழே தள்ளுது. ஒன்றுமே இல்லையே, உயிர் பிரஜையே இல்லையே. ஸோ உண்மை வந்து நினைவுகள்லையோ மறதிகள்லையோ கூட இல்லை. சிவசூத்திரங்களும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மாயா காரியம் சௌஷுப்தம்னு வாங்க. சௌஷுப்தம்னா என்ன? சுழுத்தி. சுழுத்தி என்னன்னா ஆழ்ந்த வர்க்கம். அது மாயா காரியம். ஏன் வந்து கண்டுபிடிக்கவே முடியாத, எந்த கேட்ஜெட்டாலையும் கண்டுபிடிக்க முடியாத எண்ணங்கள் ஏன் வந்து அணுக்கள்லேருந்து மாலிக்குள் ஆகணும், மாலிக்குள்லேருந்து தனக்குத்தானே ஒரு வடிவம் கொண்ட உயிரை வந்து ஒயாமல் நிர்மாணிக்கணும்? நம்மளுடைய எண்ணங்களில் உணர்ச்சிகள் வந்து ஏன் அந்த காட்சிகளாக இருந்து நம்மளுடைய நான்பாவங்களை ஒயாமல் இயக்கிக்கிட்டு இருக்கணும்? ஏன் இயக்கணும், ஏன் நடக்கணும்? இந்த ஏன் ஏன் ஏனுக்கெல்லாம் வந்து இது எல்லாமுமே வந்து அதனுடைய செயல். நம்ம வந்து எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கலாம், யாருக்கு நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே ஒரு அருகதையான சூரியனிலிருந்து பிரிந்து வந்த சூரிய கிரணம், அதை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. நான் எங்கேருந்து வந்தேன், ஏன் வந்தேன், எப்படி வந்தேன், கேட்குதா? கேட்க முடியுமா? திரும்ப முடியுமா? அப்படின்னா என்ன? சூரியனோடு சேர்த்து அதிலிருந்து உற்பத்தியாகி வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கும் சூரிய கதிர்கள், உஷ்ணங்கள், வெளிச்சங்கள் எல்லாமுமே பிரபஞ்சம் பூரா, அதாவது இந்த 9 கோள்கள் பூரா அப்படியே காலம்ன்ற ஒரு இதில், புரியுதா? எல்லாம் துகள்கள் எல்லாம் காலமாக பரவி அப்படி இருக்கணும். இப்போ இந்த சத்சங்கம் ஆரம்பித்து வந்து 5 நிமிஷம் ஆயிருக்கலாம். இந்த 5 நிமிஷத்துக்கு பின்னாடி போக முடியுமா? அந்த மனத்துக்கு நாம் போக முடியுமா? கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் தான் போக முடியுமா? இது வந்து மனத்தினுடைய பொய்யான காலம், இந்த 5 நிமிடங்கள் கூட. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இன்னைக்கு பண்ண போற சகஜ சமாதி என்ன துவைய போறோம்? ஒரு இருப்பு, அதுவே நம்ம கிட்ட எண்ணம். இப்ப நீங்க கண்ண முடின பிறகு எண்ணம் வந்ததுன்னா அதுவே எண்ணமாக இருக்கின்றது. எது? அது இருந்து ஒளிர்கின்ற அந்த வஸ்து எண்ணமாக இருக்கின்றது. இருந்து ஒளிர்கின்ற அந்த வஸ்து உங்களை வந்து ஏதோ ஞாபகம் மூலமா உள்ளுக்குள்ள ஏதோ உணர்ச்சி வயப்பட்டு எங்கெங்கோ அலைக்கழிக்கிறது. அதுவே உணர்ச்சி, அதுவே எண்ணம், அதுவே சர்வம், எல்லாம் அதுவே. அது இருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அது நம்ம கிட்ட எண்ணமா ஒளிரும்போது மறைப்பு, நம்ம கிட்ட உணர்ச்சியா இருக்கும் பொழுது அதுவே மறைக்கப்படுகிறது, தன்னைத்தானே மறைத்து கொள்கிறது. அதற்குத்தான் நம்ம சத்சங்கம் எடுத்து அந்த கர்ப்பகிரகத்துக்கு உள்ளுக்குள்ள கொண்டு போய் நிறுத்துறோம். இங்கே இருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது, உன்னுடைய எண்ணமாகவே ஒளிர்கின்றது, உன்னுடைய உணர்ச்சியாகவே ஒளிர்கின்றது. நீ என்ன பண்ணணும்? நீன்றது அதுதான் வந்து உன்னோட உணர்ச்சியாக இருக்கின்றத உணரணும், அதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது நீ உணரணும். அது நடக்கும்போது உணர்றது தான் வந்து சத்சங்கம் கொடுக்குற பலம், ஆன்ம சந்நிதியாக இருக்கிற குரு சந்நிதி கொடுக்குற பலம். அந்த பலத்தில் தான் நீங்கள் இப்போ முழுக போயிருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்க? இருந்து ஒளிர்கின்ற ஒரு வஸ்துவுக்கு சகலத்தையும் எது உற்பத்தி ஆனாலும் அது பொய், அதுக்கு இருப்பு கிடையாது. சத்பொருள் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் சதா இருந்து கொண்டிருக்கின்றது. பூமி தான் சூரியனை சுத்துதே தவிர சூரியன் பூமியை சுத்தல, கரெக்டா? எல்லா கோள்களும் சூரியனை சுற்றுகின்றனவே தவிர சூரியன் எந்த கோளையும் சுற்றவில்லை, அது மையத்தில் இருக்கு. அதுபோல இந்த சுயம் ஜோதியா இருக்கிற இருந்து ஒளிர்கின்ற ஒரே ஒரு சுய அறிவு உங்க அம்மா நமக்குள்ள இருக்கு. அதை வந்து சத்சங்கம் எடுத்து காமிக்குது. குரு சந்நிதின்றது சகஜ சமாதின்றதுல கிட்ட போய்
ஆரத்தியை காமிச்சு சுவாமி முகத்தை காமிக்கிறாங்கல்ல, அதை போல வந்து அது தோன்றாது. அது ஒன்றுதான் வந்து சுயறிவு. நீ திரும்பி பார்க்குற நீ கூட அதை நீ பார்க்குறன்னா என்ன பார்க்குறது, நம்ம எண்ணத்தை வச்சு பார்க்க போகிறோம். எண்ணம் பார்க்கறதுக்கு அருகதையற்றது, உணர்ச்சி பார்க்கறதுக்கு அருகதையற்றது. சூரியன்லேருந்து வந்தது வெளியில தான் போகுமே தவிர ரிவர்ஸில் போகாது இல்லை. அதை போல ஆன்ம பொருள்லேருந்து சகல பிரபஞ்சமுமே வெளியில் வந்து கொண்டு இருக்கு. அதில் இதை மனிதன் தான் உணர முடியும். ஸோ வெளியில் வந்தவைகளால் அதை உணர்த்த முடியாது. அது இருந்து இருப்பாகவே இருந்து அறிவாகவே இருந்து ஆரம்பம் நடு முடிவு இல்லாமல் ஒளிர்ந்து கொண்டே இருக்குது. அறிவாகவும் உணர்வாகவும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. எண்ணங்களுக்கு ஒரு ஒரு க்ஷணம் முன்னாடி அந்த எண்ணம் இல்லை, அந்த உணர்ச்சி கிடையாது, அந்த நான்பாவம் கிடையாது. இப்போ அம்மயமாக இருக்கிறது. அம்மயமாக இருக்கும் பொழுது அதை சுட்டி காட்டுவது தான் வந்து சுட்டி காட்டி உள்ளே செல் இதயம் கட அப்படின்னு சொல்லுவது தான் வந்து ஒரு குருவனுடைய லட்சணம். உங்களை உங்களுடைய ஆன்மாவுக்குள்ளேயே தள்ளுறது தான் வந்து குருவினுடைய லட்சணம். அதை தான் நம்ம தினந்தோறும் சகஜ சமாதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் பண்ண போகிறதும் இருந்து ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த பொருளில் அப்படியே அனைத்தையும் கரைக்கப் போகின்றீர்கள். நீங்கள்ன்ற ஒரு தனி இருப்பே கிடையாது. சர்வசாதாரணமாக பரீட்சைக்கு போனால் மறக்கிறோம். இங்கே வந்து நீங்கள் உங்களையே மறக்க வேண்டிய தருணம், இழக்க வேண்டிய தருணம், கரைக்க வேண்டிய தருணம். எந்த பொருளில் இருப்பாக இருந்து சதா ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்ற ஆன்ம ஞான அறிவு இருப்பு உணர்வு பொருளில், சரியா? இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. சேஃப் உலகத்தில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து திருப்பி திருப்பி இதை நான் சொல்ல வேண்டிய கடமை, சேஃப்டி ரொம்ப முக்கியம். எங்கேயாவது வந்து சேஃபாக உட்காந்துக்கிட்டு முதுக சாய்க்கலாம், தலையை சாய்க்க வேண்டாம், சௌகரியமாக உட்காந்துங்க. எத்தனை தடவைனா நீங்கள் வந்து காலை கையை கூட மாற்றிக்கலாம். வயசானவங்க இருந்தீங்கன்னா முடியலன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த அபாயமும் கிடையாது. நீங்களாக அபாயத்துக்கு ஆட்படுற மாதிரி எங்கேயாவது வாகனத்தில் ஏறி ஓட்டி பண்ணாதீங்க இதெல்லாம். அதனால் தனியாக ப்ரைவேட்டாக பண்ணுங்கோ. ஸோ நீங்கள் எழுந்துக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை நானே கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து ஓடட்டும். கடைசியில் நானே உங்களை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எழுப்புறேன். நல்லது, ஆரம்பிச்சிருங்க.
கண்களை உடனடியாக திறக்காதீர்கள். ஆங்காங்கு இதை நேரடியாக வீடியோ மூலமாக பார்த்து செய்து கொண்டிருப்பவர்கள் சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்டு ஒரு 10 சுவாசங்கள் ஊன்றி கவனித்து சுவாசித்து உள்ளங்கைகளால் முகத்தை நன்றாக தேய்த்து கொண்டு உள்ளங்கைகளை கண்களின் மேல் வைத்து, மூடிய கண்களின் மேல் வைத்து, உள்ளுக்குள்ளேயே கண்களை திறந்து, பிறகு புற உலகு வெளிச்சத்துக்கு வாருங்கள், பழக்கங்கள். இப்ப நம்ம பண்ண இந்த சும்மா இரு சொல்லற சகஜ சமாதின்றது வந்து இந்த தோற்றம் இருப்பு மறைவு மயமா இருக்கின்ற கிட்டத்தட்ட வந்து 31 தத்துவங்கள், எல்லாமுமே பொய் தத்துவங்கள், அவைகளுக்கு இருப்பே கிடையாது. இவைகள் எல்லாம் வந்து அசுத்தமானவைகள், கலங்கப்பட்டவைகள். இவைகளுக்கு வந்து ஜடத்தினுடைய சேர்க்கைகள் இருக்கின்றது. நமக்கு உற்பத்தியார அந்த உணர்ச்சியிலிருந்து அது எண்ணமாக விரிவதிலிருந்து சகலமும் வந்து ஜடத்தினோட சேர்க்கை. ஜடம்னா என்ன? இங்கப்பட்ட அனுபவங்கள். நம்ம ஒரு செல்லா இருக்கும் பொழுது கூட நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்துல, அதற்கு முன்னாடி கூட இன்னும் வடிவம் எடுக்காம, வடிவத்துக்குள் புகாமல், பௌதீக வடிவத்துக்குள் செல்லாக புகாமல் இருக்கும் பொழுது கூட, இப்ப நீங்க சமாதியில பண்ணீங்க தெரியுமா, உலகம் பூரா பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, அந்த தன்மைகளை வந்து அங்க இருந்துகிட்டே இருக்கு. ஏதேதோதோ அதிலேயே மறதி, அதிலேயே நினைவு. அதை வந்து இந்த இந்த ஜென்மத்தில் இப்போ நீங்கள் ஏதோ பெயர் கொண்டவராகவும் உடல் கொண்டவராகவும் இருக்க அந்த தருணத்திலேயே, அந்த வாய்ப்பிலேயே, அந்த பிறவியிலேயே சத்சங்கமானது உங்களுக்கு நேரடியாக உங்கள் கைக்கே, உங்கள் மொபைல் மூலமாக வந்து, லேப்டாப் மூலமாக வந்து, ஸ்மார்ட் டிவி மூலமாக வந்து நேரடியாக இந்த உள் ரகசியங்களை உணர்த்தி, இந்த மாதிரி நம்ம வந்து உருவம் வைத்து கொண்டிருக்கும் போதும் இருக்கின்றோம். உருவம் அற்று உடலாக, உடல் மாத்திரம்தான் இறக்கிறது. உடல் வந்து ஒரு மொபைல் கேஸ், உண்மையே இல்லை. பிரபஞ்சம் அது மாதிரி பல உடல்களை கொண்டது. அணுவே வந்து ஒரு உடல் வடிவம், செல்லு ஒரு உடல் வடிவம், அது கீழே இருக்கிற விசைகள்லாம் உடல் வடிவம், தோன்றியவைகள் அனைத்தும் உடல் வடிவம். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பூரா ஆட்டி படைக்கிறது வந்து மாயா காரியம்னு சொல்லப்படுற 31 தத்துவங்கள். அதை கடக்கிறதுக்கு இந்த சத்சங்கங்கள் உதவுகின்றன. இப்போ வந்து இந்த ஆன்ம சந்நிதி, குரு சந்நிதி, ஞான சந்நிதின்றது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு? உங்களை வந்து இந்த 31 தத்துவங்களை, மாயா காரியங்களை கம்ப்ளீட்டாக கடந்து உங்களுடைய உண்மையான சுரூபம் வந்து 5 தத்துவங்கள்ல இருக்கு. அது சிவ தத்துவம்லேருந்து ஆரம்பிக்குது. சிவ தத்துவம்னா என்ன? பெரிய பேரறிவு, பேரிருப்பு, தனக்குள்ளேயே தானே விளக்கமாக தனக்குள்ளேயே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அந்த பிரதிபலித்தல் வந்து அதனுடைய சக்தி அம்சம், அறிவம்சம் எல்லாம் அதுல, இருப்பினுடைய அறிவம்சம் எல்லாம் சக்தி அம்சம். அது 2வது அம்சம். 3வது அம்சம் பார்த்தீங்கன்னா சதாசிவ தத்துவம்னு வாங்க. இந்த சதாசிவ தத்துவம்ன்றது என்னன்னா, சதாசிவமா, சதான்னா என்ன, எங்கேயும் எப்பொழுதும் எல்லாமாகவும், எல்லாமாகவும் இருக்கிற ஒரு தத்துவம். அப்படின்னா என்ன? ஆன்ம பொருள் தத்துவம் தான். அதனுடைய தன்மை என்ன? அது வந்து அதனுடைய சப்ஸ்டேட்டம் வந்து இச்சையால் இருக்கு, இச்சாசக்தி. இச்சாசக்தினா என்ன? இருக்கிறேன் என்று இருப்பே இருந்து கொண்டிருக்கின்றது அறிவாக. அந்த அறிவு வந்து இச்சாசக்தியினால், இச்சாசக்தியாக இருந்து கொண்டிருக்குது. இதுதான் வந்து சதாசிவ தத்துவம். அந்த சதாசிவ தத்துவமே என்ன ஆறுது?
அடுத்த லெவலில் வந்து மகேஸ்வர தத்துவம். மகேஸ்வர தத்துவம் மகா ஈஸ்வரன், அதாவது பிரபஞ்சத்துக்கே ஒரு ஈஸ்வரன் போல. அந்த இடத்துல அந்த இச்சை என்ன ஆகுது, இச்சையே வந்து என்ன ஆகுது, தன்னைத்தானே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செல்லா புகுவதற்கு முன்னாலேயே வந்து அது வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த வாய்ப்பில், இந்த பிறவியில், இப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஏற்பட்ட மர்மமான ரகசியமான உள் விஷயங்களெல்லாம் ஒரு சந்நிதியில் வந்து நேரடியாக உங்களுக்கு வந்து உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, உண்மைகள் உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஸோ அந்த மகா ஈஸ்வர தத்துவம் வந்து ஞானமயமாக இருக்குது. அது வந்து இன்னும் இறங்கலை, இன்னும் வந்து வடிவம் எடுக்கலை. மாயா காரியத்திலேருந்து தான் எல்லாம் வடிவத்துக்கு வரப்போகுது. நம்ம மாயா காரியத்தை பற்றியே பேச போகிறதில்லை, அந்த சைடையே காமிக்க போகிறதில்லை. எடுத்த எடுப்புலேயே சுத்த வித்யா தத்துவங்களில், சுத்த வித்யான்னா என்ன, ஆன்மஸ்வரூபம் எப்படி உணர்ச்சி மயமாக உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது, அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து நேரடியாக இந்த சகஜ சமாதியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஞான சக்தியாக உங்களுக்குள்ள வந்து மலர்ந்து கொண்டே இருக்கும். இருக்கிறேன் என்ற இருப்பு இருந்து ஒளிந்து கொண்டே, அறிவுமயமாக ஒளிந்து கொண்டே இருக்கும். அதற்கு மேலே அது எதுவாகவும் மாறக்கூடாது, அந்த ஞானசக்தி. ஆனால் அந்த ஞானசக்தி என்ன ஆகுதுன்னா, அடுத்தது ஞானமே அதற்குண்டான ஆற்றலை கொண்ட கர்மங்களாக, கிரியைகளாக மாறுகிறது. கிரியா மூணுத்தையும் பிரிக்க முடியாது, ஆக்சுவலாக பிரிக்க முடியாது. இதெல்லாம் வந்து உணர்ந்தவர்கள் வந்து அந்த ஞான பொருள் எப்படி இருக்கு, பேரறிவு பொருள் எப்படி இருக்கு, ஞான நிலைன்றது எப்படி வந்து தோற்றத்துக்கு முன்னாடி அதனுடைய அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட்டு, அதுலேயே அது வந்து பூரண பிரபஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை உணர்ந்தவர்கள் வந்து ஞானிகள். இதை உணர நம்ம வந்து தாபம் கொண்டு குரு சந்நிதியை தஞ்சமடைந்திருக்கிறோம், ஆன்ம சந்நிதியை தஞ்சமடைந்திருக்கின்றோம். அதுதான் இங்கே வந்து நம்ம உபதேசிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த அஞ்சாவது சக்தியான ஈஸ்வர சக்தியில உங்களுக்குள்ள வந்து பியூரா தெரியும், தூயதாக வந்து தெரியும். எண்ணமா மாறுது, எண்ணம் காணாம போயிடுது, உணர்ச்சியா மாறுது, தனி உணர்ச்சியும் கரைஞ்சு போயிட்டு இருக்கு. எங்கேயோ வந்து புகை வந்து கலைவதை போல, மேகம் வானத்தில் கலைந்து நீல ஆகாயம் தெரிவதை போல, ஏதோ ஒரு பொருள்ல தோன்றுகிறது, இருக்கிறது, மறைகிறது, இப்படியெல்லாம் தெரியும். இப்படி இந்த சக்திகள் வந்து மூன்று விதமான இச்சை ஞானம் கிரியை அப்படின்னு தூயதான அந்த சுத்த வித்தையிலேயே இருந்துகிட்டு இருக்கும். அதாவது என்ன, இது வந்து ஞானமே, ஞான நிலைகளே. இந்த நிலையை விட்டு கீழே இறங்கினோன்னா தான் ஜடம் வந்து கம்ப்ளீட்டாக வாசனை மயமாக நம்மளை கீழே பிடிச்சி இழுத்து மாயா காரியங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் புத்தி இயக்கமே ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் புத்தி இயக்கம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து மாயை வந்து நேரடியாக மறைக்க போகிறான்ற விஞ்ஞானம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம், விளக்கங்களே வேண்டாம். இங்கே வந்து நம்பிக்கை, இங்கே வந்து உதிக்கிற இடத்துல ஒடுங்கிறதுக்கு தெரியணும், உதிக்கிற இடத்துல ஒடுங்கிறதுக்கு தெரியணும். அதுக்கு வேண்டிய உண்முக பார்வை வந்து கூர்மப்பட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள் எண்ணங்களை உங்களுக்கு உணரும்படியாக செய்வதே வந்து ஆக்சுவலாக ஆன்மா தான். அங்கே எங்கே உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு, ஒரு உணர்ச்சி மயமாக இருக்கேன், ஒரு கோபமயமாக இருக்கேன், சலிப்பு மயமாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் நுணுக்கமாக தெரிய வைப்பது வந்து ஆன்ம பொருளே. ஸோ தெரியப்படுகின்ற பொருளை விட்டு விட்டு தெரிய வைக்கின்ற அந்த பொருள் வந்து உதிக்கும் இடமே. உதிக்கும் இடம் உதிக்கிடம் சொன்னால் ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு இடம் போய் டெஸ்டினேஷன் அடையிற மாதிரி கிடையாது. எந்த உணர்ச்சி, உணர்ச்சி மயமாக ஆனீங்கன்னா அந்த உணர்ச்சி உற்றவன் ஏவன் அப்படின்னு அந்த கூர்மையான பார்வை வந்து அந்த உதிக்கும் இடமாக மாறிடும், அவ்வளோதான். அந்த அதுவே அந்த இடமாக மாறிடும். ஸோ ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக உதித்தவைகள் இல்லை, இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். இதுதான் வந்து அப்சல்யூட் வந்து சந்நிதியினுடைய பிரபாவம், ப்ராக்டிக்கல்ஸ். இதுதான் நீங்கள் இப்போ பண்ணீங்க. இந்த இப்போ இது வந்து உங்களுக்கு வீடியோவாக பப்ளிஷ் செய்யப்பட்டுவிடும். நீங்கள் எவ்வளோ தர வேணால் பண்ணலாம். நடுவில் வீடியோ எவ்வளோ நேரம் ஓடுறதும் தெரியாது. மொத்தம் நாங்கள் வந்து இவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு கொடுப்பாரு. நீங்கள் வந்து நடுவில் பாஸ் போட்டுட்டு
எவ்வளோ நேரம் வேணால் நீட்டிச்சு நீங்கள் பண்ணலாம், ஒரு மணி நேரம் பண்ணலாம், ரெண்டு மணி நேரம் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம், சேஃப்டியாக பண்ணுங்க, செக்யூர்டாக உட்காந்து பண்ணுங்க, எத்தனை நேரம் வேணால் பண்ணுங்க, எல்லா சசங்கத்தையும் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண் விழித்த பிறகு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நீங்கள் கண் விழிக்கணும். எந்த இன்ஸ்ட்ரக்ஷனு? உள்ளங்கைகளால் வார்ம்அப் பண்ணிக்கிட்டு நல்ல சுவாசங்களை எடுத்துட்டு கண்ணை மூடியபடியே, அதுக்கப்புறம் கண்கள் மேலே கைகளை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே திறந்து அப்புறம் புறவலுக்கு வர மாதிரி இருக்கணும். இதுக்கு வேண்டிய தனிமை, ஏகாந்தம் ப்ளஸ் சேஃப்டி, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இதை எத்தனை தடவை வேணால் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து இதோட இதை முடிச்சுக்கிறேன். நாளை 6:30 மணிக்கு சகஜ சமாதியில் நம்ம சந்திப்போம்.